கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய தேவ ஜனங்களுக்கும் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு இரவு வந்துட்டு காலை வேலையில இரவும் சரி, தேவனோட இடைப்படணும் சொல்லியே இப்படி மனம் இறந்தாம இந்த கொள்ள வியாதி உண்டானு சொல்லி அந்த கடந்த ஒரு வாரமா ரொம்ப கேட்டுட்டு இருக்கும்போ கர்த்தர் நேற்று இரவு மௌனத்தை சாதிச்ச அளவுக்கு காட்டினாரு. ஆனா அதுக்கு முன்னே ஒரு நாள் வந்து பயங்கரமான சோபத்தின் முகத்தை நான் கண்டேன். அந்த இடத்து எடுத்து வார்த்தை பேச முடியாத அளவுக்கு அவர் தன் கோபத்தை மாத்திரமே வெளிப்படுத்திட்டே இருந்தாரு. நான் கொஞ்ச நேரத்துல மௌனம் ஆயிட்டேன், அன்றோட பேசவே முடியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவர் மௌனத்தை சாதித்த ஒரு முகத்தை காட்டினாரு. அப்பா நீ பேசுகிற தேவன் அல்லவா, நம்மளோட பிள்ளைகளுக்காக உதவி செய்ய என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல நேற்று அப்படி காட்டின தேவன் இன்றைக்கு காலை வேலை அவரோட தாழ்த்தப்படணும்னு சொல்லி அவரோட இடைப்பட்டு பேசணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போ அவர் பேசவே விருப்பம் இல்ல, மனஸ்தாபப்படுகிற தேவன் எனக்கு வார்த்தையினால் நான் பேச இஷ்டப்படலன்ற அளவுக்கு அவர் காட்டினாரு. அப்பா மனம் இறங்கி பேசுங்கப்பா, எதுனால நேரிட்டதும் சொல்லுங்கப்பான்னு இப்படிப்பட்ட காரியம் கேட்டீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த வியாதினாலையும் இந்த சூழ்நிலையினால எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போ அந்த டக்குன்னு பதில் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் கோபமாகவும் அவர் வேதனையாகவும் அவரோட கண்கள் கண்ணீர் வடிகிறதாகவும் நான் கண்டேன். அவர் பேசும் போ நான் ரொம்ப அழுது கேட்டுட்டு இருந்தேன். அந்த நேரம் என்ன ஆண்டு அவர் தரிசனை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன், அது மாத்திரமல்ல அவர் வார்த்தை கொடுத்தால் அவர் செய்கிற தேவன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரர்களுக்கு தெரியும். அப்போ அவரிடத்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இதுக்கு முன்னையும் இந்த மழை சீசன் வந்தப்போ ஒரு தரிசனம் கொடுத்திருந்தாரு. அந்த தரிசனப்படியே நான் சொல்ல என்னோட ஊழிய பகுதியில் இருக்கும் சொன்னேன், இப்படி வெள்ளம் ஏறி அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டும் அநேக பேர் நஷ்டப்படுகிற சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்ன. அப்ப சில பேர் அதை கேட்டு எப்படி நடக்கும் அப்படின்னாங்க, ஆனா நடந்ததுக்கு அப்புறம் வேதனைப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, ஊழியக்காரர்கள் எடுத்து அநேக காரிய கர்த்தர் வெளிப்படுத்தினாரா, அது வெளிப்படுத்தின சில ஊழியக்காரர்கள் மாத்திரமே கர்த்தரோட வார்த்தைகள் வந்துட்டு இந்த பூலோகத்துல சொல்லியிருக்காங்களா, சில பேர்கள் வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதை மறைச்சிட்டாங்களா, அந்தனால ஊழியக்காரர்களுக்கு மேலையும் ஆண்டுக்கு கோபம் உண்டா, அந்த ஊழியக்காரர்கள் கோபத்தினாலதான் தேவனோட நம்ம ஆராதிக்கப்பட்ட சபை எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சபை மூடப்பட ஒரு சூழ்நிலை இல்ல, ஆனா அதனாலவே இப்ப நம்ம சபை மூடப்பட்டிருக்குன்ற மாதிரி அவர் அதை வெளிப்படுத்தினாரு. ஆனாலும் உங்களோட மனம் இறந்து பெற தேவன் அல்லவா நீ என்று சொல்லி நான் அவரிடத்து கேட்டுட்டு இருக்கும்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசாம திருப்பி மௌனத்தை சொல்லிட்டாரு. அப்போ அவர் ஒரு வார்த்தை திருப்பியும் கொடுத்தாரு. இதனாலவே இந்த ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் வந்து நியாயம் விசாரிக்கிற நாட்கள் வந்ததா, நீ அடுத்தது ஊழியக்காரர்களுக்கா ஆத்மாவது கர்த்தரே மேய்ப்பர் என்று நம்ம பாக்குறோம். அதே போலதான் கர்த்தரோட தாசன் தாசு கர்த்தர் மேய்ப்பரா வைத்து உங்களுக்கு சபைகள்ல பேச வைக்கிற வார்த்தைகள் ஆத்மாக்கள் கேட்கலன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆத்மாக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுகிறேன்னு சொல்லி கர்த்தர் அதையும் ஒரு வார்த்தையா பேசினாரு. பேசும்போது மீண்டும் கேட்ட, அப்பா நீங்க செய்ய முடிகிற தேவன் தானே, உண்மை அல்லாத எங்களுக்கு இந்த உலகத்துல செய்கிறதுக்கு ஒருவனும் இல்லை, நீரே எல்லாவற்றையும் உருவாக்குன தேவன், அந்தவரை ஆறு நாட்கள் எல்லாம் உருவாக்கி நீ பேசி ஏழாம் நாட்கள் நீ ஓய்வு ஓய்வு இருந்த நாட்கள் என்று நாங்க பாக்குறோம். அதே போல உங்களோட சபை நாங்கள் ஆராதிக்க வேண்டாமா, நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை திருப்பி சொன்னாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா நடக்குமோ அப்படின்னு கோபத்தோட ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். எனக்கு டக்குன்னு ஒரு மௌனத்தை நானும் அந்தவரை என்னப்பா ஏதாவது தவறான வார்த்தையா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட நேரத்துல அதுல ஒரு முறை ஒரு வாய்ப்பு நீர் தந்தா இந்த உலகம் முழுவதும் கத்தட ஊழியக்காரும் கத்தட ஆத்மாக்களும் எல்லாரும் உங்களோட சமூகத்துல அந்தவரே உங்களோட தவறுகளை உணர்ந்து உங்களோட செபிக்கவும் திரும்ப பெற்றுக்கள் ஒரு வாய்ப்பு இருக்காதான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த ஆறு மாதத்துக்குள்ளாகவே இப்ப நடந்துட்டு இருக்க காரியம் ஒரு தெளிவா எனக்கு காட்டினாரு. அநேக தேசங்கள் இல்லாத அளவுக்கு உலகத்திலேயே நம்ம சொல்லுகிற இந்த ஊர்கள் இல்லாத அளவுக்கு மக்கள் அழிக்கப்படுற எல்லாரும் மறித்து போனத நான் கண்டேன். அத்தனை பேரும் மறித்து இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாத மௌனமும் ஒரு அமைதியும் ஒரு பூவுலோகத்துல ஒரு அமைதியை நான் பார்த்தேன். அந்தவரை ஏன்பா இந்த ஒரு சூழ்நிலை திருப்பி கேட்டப்போ அந்தவரை வேண்டாப்பா ஒரு நிமிஷம் நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டப்போ அவர் திருப்பி ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறது டிசம்பர்ல அநேக முடிவு ஆண்டவரை ஏற்படுத்துவாராம். அத்தோட ஊழியக்கார சில பேர் மாத்திரமே வெளிப்படுத்திருக்கா, ஆனா அவரோட இறைப்பட்டு அவரோட உண்மையா இருக்கிற பிள்ளைகள்
அந்த சோதனை நாட்டில் அழிக்கப்பட்டப்போ ஆபிரகாம் செபித்து கத்த நீதியா இருந்தா உதவி செய்யுங்கன்னு ஆபிரகாம் அண்டர 10 நீதிமான் இருந்தாலும் விடமாட்டேன் கேட்டபடியாகவே அப்படி அந்த இடத்துல கத்தோட பிள்ளைய பாதுகாத்தது போல அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமே பாதுகாப்பாராம். மற்ற எல்லா இடம் அழிக்கப்படுமா? ஆனா ஒரு நிமிஷம் சொன்ன தயவு செய்து அவரோட மனம் இறங்க கத்தோட பிள்ளைகள் மேலதான் அவர் குற்றப்படுத்திருக்காரு. ஆண்டவரோட வார்த்தைகள் வந்தப்போ நீங்க கேட்டும் கேட்காம போனதுனால அப்படிப்பட்ட வார்த்தை தெளிவா சொல்லிருக்காரு, முகமுகமா பேசியிருக்காரு. ரொம்ப அழுது கேட்டப்போ அவரோட கண்கள் வந்து கண்ணீர் வடிகிறத பார்த்தேன். அந்த வார்த்தை கண்ணீர் வடிகிற நேரத்துல தான் நான் பார்த்தேன் இந்த பூலோகம் ஒரு பெரிய அமைதிய பார்த்தேன். அநேக பேர் மறித்து எல்லா இடத்துக்கு கொண்டு போய் எல்லா இடத்துலயும் புதைக்கப்படுகிற எல்லாம் ஒரே இடத்துல விழப்படுறது போல அவர் எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாரு. அது அப்படின்னு பார்த்த அவரோட முகத்தோட பார்த்த ஏற்பான்னு கேட்டதுக்கு ரொம்ப மௌனத்தை சாதிச்சாரு, ரொம்ப ரொம்ப மௌனத்தை சாதிச்சாரு. ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன், கத்தோட பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், தயவு செய்து கேளுங்க. இது ஒரே ஒரு வாய்ப்பு, இதுக்கு மேல கத்தோட கேட்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவர் எப்பொழுதும் கத்தோட பிள்ளைங்க கேட்டா மனம் இறங்குற தேவன் சொன்ன மனஸ்தாபப்படுகிற தேவன் நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு அவர் மனம் இறங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டாரு. அவர் அப்படியே பேசினாரு. அவரோட சத்தத்தை அவரோட முகத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால கொஞ்ச நேரமா எந்த பதிலும் கொடுக்கவும் முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியாம நான் தவிச்சேன். அப்பா பிளீஸ் டேடின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் கேளுங்க, தயவு செய்து மனம் இறங்கி கேளுங்க. ஊழியக்காரர்கள் எடுத்து ஒருவேளை குறைகள் உண்டானா அவரும் கேளுங்க. கத்தோட பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற அந்த வாய்ப்பு எந்த நேரம் தருவாரு தெரியாது. ஆனா தேவனை மனம் இறங்குறதுக்காக எல்லாரும் பாரப்பட்டு கேட்டீங்க. நான் மனம் தாழ்ந்து கேட்கிறேன். எனக்கு கண்ட தரிசனால என்னோட மனம் எல்லாம் கொதிக்கப்படுறது மாத்திரமல்ல, என்ன நடக்க போது அடுத்த நிமிடம் ஏன் ஆண்டவர் இப்படி பேசிட்டாருன்றது தாங்க முடியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் செபிங்க, இதுக்காக நான் மாறப்படுகிறேன். ஆமென்.